ಸುಂದರ ಮಾ ಸುಗುಣ ಮೂಲೆ
Na 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 na
இந்த ரீத்திகோட இந்த பாடப்போகிற கிருத்தி சுகுணா கம்போஸ் பண்ணுது. சாதாரணமாக எல்லாருக்கும் நிறையா ராகமாலிகா பண்ணியிருக்கா தில்லானா பண்ணியிருக்கான்றது தான் தெரியும். நல்ல ஒரு கிளாசிக்கல் பீஸ் தான் நிறையா அவள் கம்போஸ் பண்ணியிருக்கா. பர்டிகுலராக இந்த பீஸ் வந்து ஸ்ரீரங்கநாதர் மேலே அமைஞ்ச ஒரு ஆதி தாளத்தில் ரெண்டு கலக்கிருத்தி. எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கலாக பாடுறதுக்கு உன்னோட கம்போசிஷன் இதான வேணும்னு சொன்னதுக்கு அவள் வந்து எனக்கு அவளாக எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் இது. Shri Radha 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 Radha
கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம். அதாவது எனக்கு ஒவ்வொரு லைனும் பாடுறச்ச அவள் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கிறதெல்லாம் ஃபிசிக்கலாக கண் முன்னாடி வருது. அதுதான் நேருக்கு நேர் கற்றுக்கணும்னு சொல்கிறதோட பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் கேசட்லேருந்தோ
வேறு எந்த ரூபமாகவோ கற்றுக்கிறது, இன்னும் ஒத்த நேருக்கு நேர் வேறு யார்ட்டானு கற்றுக்கிறதும் அது தனி. இருந்தால் கூட யார் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காளோ அவகிட்டே நேராக கற்றுக்கிறதுங்கிச்சே, அவள் எந்த கோணத்தில் அதை வந்து அந்த கம்போஸ் பண்ணியிருக்காங்கிறத நேராக பிரத்யட்சமாக அனுபவித்தவன் அந்த பாகியம் எனக்கு கிடச்சிது. இன்னைக்கு இந்த கீர்த்தி பாடுற அனுபவித்து பாட முடியல. அதில் ஒரு 10% நான் பாடினேன்னா அதுவே பெரிய பெரிய ஜெகன்மோகினி நேரத்தில் ரொம்ப அழகாக சுரம் போடுவான். எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ குட்டி குட்டியாக எவ்வளோ வேலை ரூ
Na 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 na
நான் இப்போ பாடப்போகிற பல்லவி, நானும் சுகுணாவும் கிளீவ்லேண்டில் வந்து சேர்ந்து பாடின பல்லவி. அந்த நாங்கள் பாடின வருஷம் அந்த ஒரு தீம் டான்ஸ் அண்ட் மியூசிக்னு அவள் ப்ரெசென்ட் பண்ணான். ஸோ அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி சாகித்யம் அமைச்சு மியூசிக்கும் அட் த சேம் டைம் அந்த டான்ஸுக்கு உண்டான ஜ தீம் அமைஞ்ச ஒரு பல்லவி இது. சாப்பு தாளத்தில் ஆறக்ஷரம் தள்ளி தக்கிட்ட அந்த இடத்துல ஆரம்பம். சாகித்யம் வந்து ஆனந்த நடனமாடினார் ததாம் ததாம் என ஆனந்த நடனமாடினார். இதில் இந்த ததாம் ததாம் எனன்றது மேல் காலத்தில் வரும். Thank you.
நந்த நந்தன Thank you.
Ba-da-da-dee-da, ba-da-dee-da-dee-da, ba-da-dee-da-dee-da.
Tava mani, amani, sharaga mani, tava.
சரண கமலாலயத்தை மறைந்து விட நேரமட்டில் சரண கமலாலயத்தை அறைந்து விட நேரமட்டில் சரண கமலாலயத்தை அறைந்து விட நேரமட்டில் சரண கமலாலயத்தை அறைந்து விட சடங்க சட மூட மட்டி பவ வினையில் சடக்க சட மூட மட்டி பவ வினையில் ஜனித்த மிடிய I don't know.
தனனதோம் தகுதரி திலானா தனதோம் திறனா தரதா தனனதோம் தகுதரி திலானா தனதோம் திறனா தரதா தனனதோம் தகுதரி திலானா தனதோம் திறனா தரதா தனனதோம் தகுதரி திலானா சுகுணா கம்போஸ் பண்ணுது.
பிரகலாத நாரதி பக்தூலு போகலு சுண்டேனி as a disciple போன ஹோமேஜ் மீட்லேயே பேசியிருக்கணும் அப்படின்னு. இப்போ மாமி இருந்தால் பேஷ் பேஷ் அப்படின்னு இருப்பா. எனக்கு அப்படியே காதல் ஒழிச்சு. டாக்டர் ஹெச்எஸ் அங்கிள் ஹூ ட்ரீட்டட் மாமி ஃபார் த லாஸ்ட் இயர் 4 years, ஹூ இஸ் ஹியர் வித் அஸ் டுடே, ஹீ சஜஸ்டட் டியூரிங் தி ஹோமேஜ் மீட் தட் இன் கனெக்ஷன் வித் அம்மாஸ் பர்த்டே ஆன் April 4th, வி ஷுட் ஹாவ் அ 4-day பல்லவி ஒர்க் ஷாப். In fact, he suggested to N. Murali, sir of academy. இன்றைக்கி இந்த கச்சேரி ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருந்தது எனக்கு. அந்த பல்லவி வந்து அவ்வளோ சிம்பிளாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஆஸ் பாடினோடனே மாமி இவ்வளோ சிம்பிளாக பண்ண மாட்டாளே, ஏதாவது இருக்கும் உள்ள அப்படின்னு நினச்சின்னே. அப்புறம் பாட பாட நடையும் இன்கல்கேட் பண்ணி அவ்வளோ அவ்வளோ சாதாரணமாக அனாயாசமாக பாடுவா. எனக்கு அப்படியே அப்படியே ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஐ வாஸ் இன் மாமிஸ் கிளாஸ். அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் எடுப்பில் ஸ்வரம் பாடுறது. அந்த தத்தாம் தத்தாம் எனக்கு கூட விட மாட்டேன், தத்தாம் ஸ்வரம் பாடி பாடிட்டே வந்து எனல எடு அப்படின்பா. அந்த மாதிரி ஸோ மெனி இன்ட்ரிகசிஸ் விச் ஐ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் மாமி வாஸ் ஷோ கேஸ்ட் இன் டுடேஸ் கான்சர்ட். ஐ எம் நோபடி டு டாக் எனி திங் மோர் அபவுட் திஸ் கான்சர்ட். அட் த சேம் டைம் தேங்க்கும் பண்ணக்கூடாதுன்னு மாமி சொல்லியிருக்கா. அதே மாதிரி என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்துருங்கோன்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஸோ நான் சொல்லலை. இன்ஃபேக்ட் காலம்பரிலேருந்து எனக்கு உறுத்தின்றே இருந்தது கை ஃபோனுக்கு ஃபோன் எடுத்து மாமியை ஒரு வார்த்தை கூப்பிடணுமே அப்படின்னு. பட் போன வாட்டியே ஃபிக்ஸ் பண்ணுறச்சே மாமி சொன்னால் இந்த மாதிரிலாம் நீ சொல்லவே கூடாது, இது எங்கள் சுகுணா நம்ம சுகுணாக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு. சச் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஷி ஹஸ் ஷேர்ட் வித் ஆர் மாமி. 4 years பேக் 70th பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் வி டிட் இன் அ வெரி கிராண்ட் ஸ்கேல் அட் பாரதி வித்யா பவன். அப்போ புளியார் ஸ்ரீ போட்டாலே மாமி வந்து எஸ்வி மாமியை கூப்பிட்டே அடி அப்படின்னு. என்னோடய வயசில் சின்னவளாக இருந்தாலும் அவளை மறக்கவே கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாள் ஃபோனில். அதே மாதிரி மாமி இது நிச்சயமாக நான் சொல்லி ஆனும். மாமியோட 70th பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கு அவள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா இப்போது. அப்போ த ஃபர்ஸ்ட் எவர் கான்சர்ட் ஆர் ஒர்க் ஷாப் மாமி wanted Suguna Mami to do. So January, you know, such was her commitment. எவ்வளோ உடம்பு இருந்தாலும் இல்லடி எஸ்வி மாமிக்கோசரம் நான் போய் பண்ணுவேன், நான் அப்போ எனக்கு உடம்பு முடியல, நீ வரவே வேண்டாம், நான் வந்து ரொம்ப பாட மாட்டேன், நான் பேச தான் பேச போகிறேன், ஸோ நீ கவலையப்படாத, நான் பாடுறதுக்கு தான் நீ வேணும், நீ வரலன்னா கூட பரவாயில்ல நான் பண்ணிடுறேன். அவள் வந்து January 15th கேட்டால் என்னால் போ 26th எனக்கு கொஞ்சம் வர பரவாயில்லையா இருக்க உடம்பு, நான் நிச்சயமாக பண்ணுவேன், கமிட்மெண்ட்னா கமிட்மெண்ட், இதை தெரிஞ்சுக்கோ நீ அப்படின்னு சொன்னான். கடைசி தட் வாஸ் த லாஸ்ட் ஒர்க் ஷாப் ஆர் கான்சர்ட் ஷீ டிட்.
அந்த பண்ண அந்த 3 மணி நேரம் ஒர்க் ஷாப் பண்ணுறச்ச தன்னை மறந்துட்டான். நிஜமாக தனக்கு உடம்பு இருக்கிறதோ தன்னால் முடியலேங்கிற ஒரு அந்த ஒரு கான்ஷியஸே அவளுக்கு இல்லை. தனக்கு தெரிஞ்சதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லணும், அதுதான் ரொம்ப பெரிய ஒரு இதுவாக கோலாக வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பண்ணான் அந்த ஒர்க் ஷாப். மறக்கவே முடியாது, நிஜமாக எனக்கு ஆத்மார்த்தமாக இருந்ததுன்னா எனக்கு கடைசியாக பண்ண ஒர்க் ஷாப்புங்கிறதுல ஐ ஷுட் ப்ரௌட் ஆஃப். எத்தனையோ அவள் நிறையா லெக்டம் கொடுத்துருக்கா, எவ்வளோ ஒர்க் ஷாப்லாம் பண்ணியிருக்கா, பட் எனக்கு நான் கேட்டேன் எனக்காக பண்ணணும்னு ஒரு அதாவது மோர் தேன் சிஸ்டர் தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. எவ்வளவோ நிறையா பழகியிருக்கோம், பேசியிருக்கோம், நிறையா அவாக்கிட்டேருந்து நான் பாட்டு மட்டும் இல்லை நிறையா விஷயம் அவாக்கிட்டேருந்து நான் நிறையா கற்றுன்ருக்கேன். நான் இந்த அளவுக்கு ஒரு பல்லவியெல்லாம் பாடுறேன்னா அவா கொடுத்த உற்சாகம், ஏன் பயப்படுறேன் ஏன் பயப்படுறேன்னு சொல்லி அந்த உற்சாகப்படுத்தி தான் இந்த அளவுக்கு நான் ஒரு தைரியமாக ஒரு பல்லவி அட்டன் பண்ணுறேன்னா நிச்சயமாக வந்து சுகுணாவை தான் போய் சேரும். நான் எனக்கு என்னவோ அவங்கயோ பக்கத்தில் உட்காந்து அவளும் பாடின்னு தான் தோன்றது, அதில் வந்து கொஞ்சம் கூட இது இல்லை. சத்தியம் அதுதான், அவங்க எங்கேயோ கேட்டுன்றதா இருக்கு, அதில் நோ டவுட். அகெயின் அ வெரி சின்சியர் தேங்க்ஸ் டு ஸ்ரீமதி சாருலதா ராமானுஜம் ஹூ வாஸ் ஆன் த வயலின் டுடே அண்ட் கலீஜ் குட்ஷி சிவகுமார் வந்த மிருதம். சாருலதா அக்கா வந்து ஷி ஹேட் அ கான்சர்ட் இன் ஹைதராபாத் லாஸ்ட் நைட் அண்ட் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குது பெங்களூரில் அப்படின்னு இனிஷியலாக சொன்னான். அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி இல்லை நான் மாமி கோஷம் வாசிப்பேன் காயத்ரி, நான் கேன்சல் பண்ணிவிட்டு ஹைதராபாத்லேருந்து டைரெக்டாக நான் ஃப்ளைட் எடுத்து 3:30 வருவேன் பரவாயில்லையா, நான் பரவாயில்லக்கா வாங்கோ அப்படின்னு. எனி ட்ரிபியூட் ஃபங்க்ஷன் வாட் எவர் யூஆர் டூயிங் ஃபார் மாமி ஐல் பி தேர் அப்படின்னு. அதே மாதிரி ஒன்று சொல்லணும், மாமிக்கிட்ட வந்து நீயோ நானோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாருமே சமம், சரி சமம். சாருலதா போய் ஆற்றுல இருந்தானா உடனே சாப்பிட்டியா சாப்பாடு காஃபி ஒரு ரூமே கொடுத்துருவா. இன்ஃபேக்ட் எல்லாம் என்னோடய சீசன் கச்சேரிக்கு வாசித்தது எல்லாம் எங்கே கரைக்கையில் இன்னும் வரலன்னா மாமியாத்தில் தான் இருக்கேன் அப்படிப்பா. மாமியாத்தில் இருக்கேளா? ஆமாம், நான் டைரெக்டாக ஸ்டேஷன்லேருந்து மாமியாத்துக்கு தான் வந்தேன், மாமி என்னை விடவே இல்லை சைதாப்பேட் போக அப்படிப்பா. சச் வாஸ் ஹர் மெக்னானிமிட்டி. எனிவே தேங்க்ஸ் அ லாட். ஆர்கே சார் இருக்கிறா இங்க? ஹி இஸ் கான் இஸ் இட்? அது நிச்சயமாக சொல்லி ஆனும். அக்டோபரில் வி ஹேட் டு ப்ரெசென்ட் மாமிஸ் காம்போசிஷன்ஸ் அட் ராகசுதா. அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி ஹேட் அனதர் ஹெல்த் செட் பேக் த ப்ரீவியஸ் நைட், ஸோ அதனால் வி ஹேட் டு கேன்சல். இன்ஃபேக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஹெட் கம் இன் த பேப்பர்ஸ் அண்ட் எவ்ரி திங். மாமி வாஸ் வெரி அப்செட். ஷி செட் எப்படியாவது டிசம்பரில் பண்ணுண்டி இதை அப்படின்னா. அப்புறம் டிசம்பர்லேயும் டேட் கிடைக்கல ராகசுதாவில், வேறு எங்கடி பண்ணலாம் அப்படின்னா. நான் சொன்னேன் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நல்லா இருக்கேன் மாமி, ஆ அவரை கேட்டுப்பார் அப்படின்னா. ஸோ January 10th ஐ கால்ட் இம், ஐ பிளாக் த டேட். ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. 10th அகெயின் வி குடன் டூ. தென் ஐ போஸ்ட்போன்ட் இட் டு 17th. அகெயின் ஷி வாஸ் நாட் வெல். I postponed it to 22nd. No. பரவாயில்லடி, ஏதோ நேரம் வரல இதுக்கு, மார்ச்சில் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னான்.
அதுக்கும் நேரம் வரல. ஏதோ அதனால் மாமியோட கடைசி ஆசை வாஸ் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் டு ஹாவ் சம்திங். ஸோ இன்றைக்கி மாமி வந்து மாமியோட காம்போசிஷன்ஸ் பாடியிருக்கா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார் ஃபார் ஹேவிங் அட்ஜஸ்டட் டு ஆல் தி மிஸ்ஹாப்ஸ் தட் ஹேப்பன்.